இதனாலதான் வள்ளலார் என்ன சொன்னார்னா, எப்போதும் சிற்சபை மீது கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியத்தின் மீது கவனம் வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றாரு, என்ன காரணம்? எப்போதும் புருவ மத்தியத்தின் மீது கவனம் வைக்க அவர் ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்கலாம், ஆனா அப்படி சொல்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்போதும் சிற்சபையின் மீது கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியின் மீது கவனத்தை வைக்க அப்படிங்கிற. ஏன் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது, என்ன காரணம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, தாறுமாறாக ஓடுகின்ற வாசியினால் வரக்கூடிய பிரச்சனையை பத்தி வள்ளலார் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு, வாசி வாசி என்கிறாய வெண்ணிலாவே, வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவேன்னு கேட்கிறாரு. அப்ப வாசி எப்படி ஓட்டணும், மூச்சை அடக்கணுமா கும்பகம் பண்ணணுமா? கும்பகம்னா மூச்சை இழுத்து அப்படியே லாக் பண்ணிக்கிறது. கும்பகம் பண்ணணுமா கூடாது, கும்பகம் செய்யக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றாரு, கேவல கும்பகம் பண்ணணுமா? கேவல கும்பகம் பண்ணணுமா? கேவல கும்பகம்னா என்ன, மூச்சை இழுக்கிறோம், மூச்சை இழுத்த மூச்சை லாக் பண்ணோம்னா அதுக்கு பேர் கும்பகம். சாரி, ரேசகம், மூச்சை இழுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரேசகம். மூச்சை வந்து கீழே விடுறீங்க அப்படின்னா கும்பகம். கீழே விட்ட மூச்சை அப்படியே லாக் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் கேவல கும்பகம். மூச்சை இழுக்கிறீங்கன்னா ரேசகம், இழுத்த மூச்சை லாக் பண்ணிட்டு கீழே விட்டுட்டு கீழே விட்ட மூச்சை அப்படியே லாக் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு கேவல கும்பகம். இழுத்த மூச்சை லாக் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு கும்பகம். அவ்வளவுதான் மேட்ரு. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த கும்பகமும் கேவல கும்பகமும் சில சித்தர்கள் செய்ய சொல்கிறார்கள், இக்கால சித்தர்கள் யாரும் செய்ய சொல்வதில்லை. என்ன காரணம், இந்த முரண்பாடுல இருந்து முதல்ல வெளில வந்துருங்க. பல பேருக்கு இந்த டவுட் இருக்கு, மூச்சு இழுத்தா லாக் பண்ணலாம் இல்ல, அப்பதானே பிராணம் நசுங்க ஒடுங்க முட்டாள்தனம் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. ரொம்ப நேரம் அப்படி லாக் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா, பல பேருக்கு இன்றைக்கு பக்குவம் கிடையாது, சொல்லித்தரக்கு பக்குவமான ஆட்கள் கிடையாது. கண்டபடி மூச்சை கீச்சை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து. அதனாலதான் பரம்பொருள் யோகமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சித்த வித்தையோ கிரியா யோகமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகமோ சிவராஜ யோகமோ மற்ற விஷயங்கள்லாம் சொல்லித்தரும் போது கதாகதம் மெத்தட்ல சொல்லித்தராங்க. கதாகதம்னா என்ன, சிவானந்த பரமஹம்சர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இதை வாசி பிராணாயாமத்தை கதாகதம் வழியில் தான் செய்ய வேண்டும்ங்கிறார். கதாகதம் வழின்னா என்ன, மூச்சை ஏத்தணும், ஏத்தி அப்படியே இறக்கிடணும், கீழே விட்டு மூச்சை அப்படியே மேலே ஏத்தணும். அதாவது இது எப்படின்னா, இது ஒரு ஒரு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. நிப்பாட்டிட்டீங்கன்னா பஞ்சாயத்து. ஏப்பா அப்ப எப்படிப்பா சமாதி, எப்படிப்பா கை கூடும், எப்படி அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். இந்த வேகத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ரொம்ப பொறுமையா சுழல ஆரம்பிக்கும். அப்ப இந்த சுழல்ல போகும்போது அது சுழண்டுகிட்டேதான் இருக்கும், ஆனா அந்த இடத்துல சமாதி கை கூடிடும். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்லா கவனிங்க, வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த இரண்டு கண்களை என்ன கண்கள் சொல்றாரு, ஊனக்கண்கள் சொல்றாரு. ஏன், இந்த கண்ணால பார்த்தா எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க முடியாதான்ட்டார். அவர் மட்டும் சொல்ல, எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், எனது ஊனக்கண்களால் பார்ப்பதை நிறுத்திவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும், எனது அகக்கண்களால் பார்க்க தொடங்க வேண்டும். அகத்துல எத்தனை கண்ணுங்க இருக்கு, அகத்தில் எத்தனை கண்கள் உள்ளன யோசிச்சு பாருங்க, எத்தனை கண் இருக்கு அகத்துல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, யோசிங்க. நீங்க வந்து ஜூம்ல மாட்டலையே அப்படின்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேன், இல்லாட்டினா கேள்வி கேட்காம போறது இல்ல. பதில் சொல்லுங்க, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், நீங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். உள்ளுக்குள் அகத்திற்குள் எத்தனை கண்கள் உள்ளது, ஒரு கண்ணு, ரெண்டு கண்ணு, ஒன்னு, ஒன்லி ஒன்னை, வெரி குட், நைஸ் ட்ரை. இது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாக்குறீங்கன்னா பார்த்ததை சொல்லுவீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அதனால வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரெண்டு கண்களுக்கு பெயர் ஊனக்கண்கள். அடுத்து உள்ளுக்குள்ள என்ன கண்கள் தெரியுமா இருக்கு, மனக்கண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனக்கண்ணா என்ன, ஒரு விஷயத்த கண்ணை மூடி நினைச்சோன்னே விஷுவலா ஓடுது இல்லையா, அந்த விஷுவலே அப்படியே ஓடுது இல்லையா, உன்னை நினைச்சோன்னே விஷுவலா ஓடுது இல்லையா, அதற்கு பெயர் தான் மனக்கண். சோ கண்களால் பார்ப்பது இரண்டும் ஊனக்கண்கள். கண்ணை மூடி நான் உள்ள இருந்து பாக்குறேன்னு வைங்க, அதற்கு பெயர் மனக்கண், அவ்வளவுதான். சரி, ரெண்டு தான் இருக்கா, அப்புறம் இன்னொரு கண் இருக்கு.
அது என்ன தெரியுமா? இந்த ஊனக்கண்ணு மனக்கண்ணு எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லா கண்ணு எல்லாத்துக்கும் இருக்கு, திறந்தமா? அதுதான் கேள்வி. அடுத்த கண் என்னன்னா நெற்றிக்கண். அது என்னப்ப நெற்றிக்கண்? படியாத படிப்பை சொல்லி தருகிறோம் மம்மீன் அப்படின்னு கூப்பிடுறாருல வள்ளலாரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே இந்த படிப்பு கிடையாதுரா வாடா சொல்லி தரேன்னு கூப்பிடுறாருல, அந்த படிப்பு தான் இங்க இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற படிப்பு தான் உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு. யார் வச்ச விளக்கு? அவன் வச்ச விளக்கு. நித்தமும் எரியதடி வாழை பெண்ணேங்கிறார். அருட்பெருஞ்சோதி என்பது வேறு, அதே கண்களாக இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு சட்டில்தான பாடிஸ்ல அந்த தன்மை இருக்குங்க. அற்புதமா விவரிக்கிறார் வள்ளலார், அற்புதமா விவரிக்கிறார். அதே சரி, வள்ளலார் ஒருத்தர் சொன்னாருன்னா பரவாயில்ல, திருமூலரா அதே தானே சொல்றாரு. அவர் சொல்றாரு, நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம்ன்றார். எப்படி? நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம்ன்றார். பற்றுக்கு பற்றாய் பரமன் அமர்ந்த இடம்ன்றார். அது என்னங்க பற்றுக்கு பற்றாய் பரமன் அமர்ந்த இடம்னா என்ன? பற்றுக்கு பற்றா அவங்களை தேடி வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்தாலு எந்திரிச்சு போவே மாட்டான். டே என்னைய பாரு, டே என்னைய பாரு, டே திரும்பி என்னைய பாரு, டே திரும்பி என்னைய பாரு. என்னாலதான் நீ இயங்குற, என்னாலதான் நீ பாக்குற, என்னாலதான் நீ பேசுற, என்னாலதான் எல்லாமே நடக்குது. என்ன திரும்பி பாரு, என்ன திரும்பி பாரு, என்ன திரும்பி பாரு. கத்திக்கிட்டே இருக்குது உள்ள இருந்தது. நீ திரும்பி பாக்குறதே இல்லாத ஏன் அதை பாக்கணும்? நீ அதை பாக்குறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்கீங்க, புரிஞ்சுக்குங்க. இப்ப பொண்டாட்டி புள்ள வீடு வாசல் சொத்து பத்து வசதி சரி எல்லாம் சம்பாரிச்சிங்க, இல்ல சம்பாதிக்காதவங்க சம்பாரிச்ச மட்டும் கேட்டுப்பாங்க, சம்பாரிச்சவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. பணம் வைத்திருப்பவர்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று நீங்கள் தயவு செய்து விசாரித்து பார்க்க வேண்டும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உலக மயக்கம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உலக மயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த மாயை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாயை உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு நாள் மாயை 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 மாயின்னு எல்லாரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாயை என்னன்றது நீங்க நான் டீட்டெயில்டா விளக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி வள்ளலார் சொன்ன மேட்டரை பார்த்துட்டு அடுத்து நம்ம மாயைக்குள்ள போவோம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் இதோட வேல்யூவே புரியும். எனக்கு எப்படி எனது குருநாதர்கள் குருமார்கள் எனது இந்த கடந்த ஒரு மூணு மூன்றரை வருஷம் டிராவல்ல இப்பதான் ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டேன், அப்புறம் ஏதோ ஏதோ நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக ஒரு நாள் நான் ஒரு வீடியோல நான் பேசுறேன். அந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை வருஷம் நான் கத்துக்கிட்டது இந்த ஜென்மத்துல நான் சொல்றது ஒரு கூற்று ஒன்று இருக்கு, ஒரு 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 தாட், ஒரு செய்தி ஒன்று இருக்கு. என்னன்னா, வாட் இஸ் கம்மிங் டு யூ எஃபர்ட்லெஸ்லி இஸ் வாட் யூ ஹாவ் பிராக்டிஸ்டு ஃபார் செவரல் இயர்ஸ்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல உங்களுக்கு எது ரொம்ப யதார்த்தமா ரொம்ப கஷ்டம் இல்லாம ஒரு விஷயம் ஈஸியா வந்து மத்தவங்க பார்த்து பிரமிச்சு போறானோ அந்த வித்தை அந்த கலை பல ஜென்மங்களாக இதுக்கு முன்னாடி நீங்க பிராக்டிஸ் பண்ணதுன்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வருது. அப்படி இல்லைன்னா வராது. எப்படி வரும், எப்படி வரும், திங்க் பண்ணுங்க எப்படி வரும்.